புதுச்சேரியில் முதலியார்பேட்டை தொகுதி திமுக எம்எல்ஏவின் செயல்படாத தன்மையை கண்டித்து முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் குடிநீர் பிரச்சினை, தொடர் முன்வெட்டு, குண்டும் குழியுமான சாலைகள் என மக்களின் அடிப்படை வசதிகள் எதையுமே செய்யாமல் அத்தொகுதியின் திமுக எம்எல்ஏ சம்பத் கொலை கொள்ளை குற்றவாளிகளுக்கு ஆதரவாகவும் அவர்களை ஜாமீனில் எடுப்பதிலேயே முழு நேரத்தை செலவிடுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இந்த நிலையில் எம்எல்ஏ ஆகி 3 ஆண்டுகள் ஆகியும் மக்கள் பணிகளை எதையும் மேற்கொள்ளாத திமுக எம்எல்ஏ சம்பத்தை கண்டித்து அதிமுக முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் தலைமையில் 300க்கும் மேற்பட்டோர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் எம்எல்ஏ பாஸ்கர் மக்கள் பிரச்சினைகளுக்கு தீர்வு காணாவிட்டால் அதிமுக மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்கும் என எச்சரிக்கை விடுத்தார். பிரச்சனை, சாலை வாய்க்கால் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, கரண்ட் பிரச்சனை, ஒரு நாளைக்கு எத்தனை முறை கரண்ட் நிற்கணுன்றதுக்கு ஒரு விதிவிலக்கே கிடையாது. அப்போ அதுவே நிற்கும் அதுவே வரும். எவ்வளோ வீட்டில் வந்து ஃப்ரிட்ஜு போயிடுச்சு, டிவி போயிடுச்சு, நிறைய எலக்ட்ரானிக்கல் பொருள் போயிடுச்சு. ஒரு சட்டமன்ற உறுப்பினராக தொகுதிக்கு ஆற்ற வேண்டிய கடமையை அவர் சரிவர செய்ய தவறுறாரு. பல முறை பல மக்கள் பல கோரிக்கை விடுத்தும் எந்த கோரிக்கைக்கும் அவர் வந்து செவி சாய்க்கிறதில்லை, பதில் சரியில்லை. விரைவில் அவருடைய நடவடிக்கைகளாக மாற்றிக்கின்னு இந்த தொகுதியுடைய வளர்ச்சி திட்டப் பணிகளுக்கு எதுவும் செய்யாமல் இதே மாதிரியே மக்களை புறக்கணித்து தொகுதியை புறக்கணித்தார்னா தொடர்ந்து மிகப்பெரிய போராட்டத்தெல்லாம் தொடர்ந்து நடத்துவோம்.